हेलो व्यूवर्स வணக்கம் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோனா புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் 100 கிராம் புளி ஜஸ்ட் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க ஹைட்டா ஒரு கொதி வந்தோனே இறக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து புளி கரைக்கும் போது நல்ல ஜூஸ் கிடைக்கும் ஈஸியா புளியும் கரைச்சிரலாம் கரைச்சிட்டு இந்த மாதிரி புளி வடிகட்டி இருக்கும் உங்களுக்கு கடையில் அதுல வடிகட்டிக்கோங்க இந்தமாரி வடிகட்டிட்டு ஏனா புளியில வந்து நிறைய ஓடு இந்த புளி தோல் எல்லாமே இருக்கும் சோ வடிகட்டும் போது நமக்கு புளி தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் புளி தண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ கொஞ்சம் வெந்தயத்தை லைட்டா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு ஒரு 7-8 வரமிளகாய் கிள்ளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இப்போ சட்டில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிட்டு அதோட கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இதோட கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்த பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க லைட் பிரவுன் கலர் வர வரையும் வறுத்துக்கலாம் இப்ப இதோட வரமிளகாய் சேர்த்து வணக்கிக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெந்தய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் புளி தண்ணி ஊத்துறேனே மிச்ச இருக்க வெந்தய தூள போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதோட புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த புளி காய்ச்சல் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா ஒரு மாசத்துக்கு கூட கெடாது எப்போ வேணா வெறும் ரைஸ் மட்டும் வச்சு நம்ம சாதம் கிளறிக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புளியோதரை செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால முடிஞ்ச வரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது அதுல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நமக்கு புளி காய்ச்சல் ரெடி ஆயிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்தமாரி லைட்டா அடி பிடிக்காம அப்பப்ப லைட்டா கிண்டி விட்டே இருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டிருக்கு சீக்கிரமே ரெடி பண்ணிரலாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜ்ல எப்போ வேணா வெறும் ரைஸ் மட்டும் வெச்சு mix பண்ணிக்கலாம் ஆபீஸ் போறப்ப செய்யிறதுக்கோ இல்ல பேச்சுலர் செய்யிறதுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் எப்பவுமே எந்த வெரைட்டி ரைஸ் செய்யும் போதும் சாதம் வடிச்சதுக்கப்புறம் சாதம் குக்கர்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் அது ஒரு பரவலான தட்லியோ இல்லை தாம்பூலத்துலேயோ வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக பெசரி விட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக ஒரு சாப்பாடு அது ஒரு டிப்ஸு நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே அதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ தேவையான அளவு புளி காய்ச்சலை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் புளி சாதம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க